ரஷ்ய புரட்சியை பத்தி சொல்லணும்னா 20ஆம் நூற்றாண்டுல உலகத்துல நிகழ்ந்துள்ள மிகவும் முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்றாகத்தான் இந்த ரஷ்ய புரட்சியும் பார்க்கப்படுது. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் இல்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் உலகத்துல நடக்கிற பல வரலாற்று நிகழ்வுகள்ல மிகப்பெரிய இம்பாக்டா இந்த ரஷ்ய புரட்சி தான் ஏற்படுத்தி இருக்குது. அது எப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப ரஷ்ய புரட்சியானது 1917 அப்போதைய ரஷ்ய பேரரசுல நடக்குது. அதனால நம்ம இந்த ரஷ்ய பேரரசுடைய வரலாற்றை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 1894 தான் இந்த ரஷ்ய பேரரசின் அரசராக ரோமினோ டைனஸ்டியோடைய 2ஆம் நிக்கோலஸ் அதிகாரத்துக்கு வராரு. இந்த ரஷ்ய பேரரசுல அதிகாரத்துக்கு வரும்பொழுது இவர் 2ஆம் சார் நிக்கோலஸ்னு அழைக்கப்பட்டார். இந்த ரஷ்ய அரசு அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசாக இருந்துகிட்டு இருந்தது. மேற்கு பகுதியில பால்டிக் கடல்ல இருந்து கிழக்கு பகுதியில பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அக்காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் மக்கள் தொகை கொண்ட ஒரு பேரரசு தான் இது. அப்ப இந்த ஒரு காலகட்டத்துல இந்த பேரரசுல வாழ்கிற மக்களோட நிலைமையை பார்த்தோம்னா, நம்ம பல புரட்சிகள்ல பார்த்தது போலதான், எக்ஸாம்பிளா இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல பார்த்தது போல, இங்க வாழ்கிற மக்களோட நிலைமையும் ரொம்ப பரிதாபகரமா தான் இருந்தது. பசியிலையும் வறுமையிலையும் தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இங்க பெரும்பாலான மக்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தாங்க. இந்த தொழிலாளர்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். 1, விவசாய தொழிலாளர்கள். எப்படின்னா, ஏதாவது ஃபார்ம்ல வேலை பார்ப்பவர்களா இருப்பாங்க. இங்க வேலை எப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய நிலச்சுவாந்தர்களுடைய தோட்டத்துல அடிமைகளை போல இந்த விவசாய தொழிலாளர்கள் வேலை வாங்கப்பட்டாங்க. இந்த வேலை செய்வதற்கு குறைவான கூலி தான் இவங்களுக்கு கிடைச்சிட்டு வந்துச்சு. அப்படி ஒரு சிரமமான வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அடுத்து 2வது வகையான தொழிலாளர்கள் யாருன்னா, ரஷ்யா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல, அதாவது தொழில் புரட்சி அடைந்த ஒரு நாடாக இருந்துட்டு இருந்தது. அதனாலதான் அங்க நிறைய ஃபேக்டரிஸ்கள் இருந்துட்டு இருந்தது. இந்த ஃபேக்டரிஸ்கள்ல வேலை செய்தவர்கள் தான் மற்றொரு வகை தொழிலாளர்களா இருந்தாங்க. அவங்களுக்கும் முறையான கூலி ஒன்றும் கிடைக்கல. ஃபேக்டரி முதலாளிகளுடைய சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களா தான் இருந்தாங்க. இப்படித்தான் இவங்களுடைய நிலைமை அப்ப இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இது மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்ல இருக்கிற போல இங்க பேரரசர்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் மட்டும் அரச அதிகாரத்தோடு இருந்தாங்க. ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவங்க வாழ்கிற சாதாரண மக்கள் பசியிலையும் ஏழ்மையிலையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, அதாவது அங்க அரசருக்கும் அரசாட்சிக்கும் எதிராக ஒரு வெறுப்பு கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இந்த வெறுப்பையும் எதிர்ப்பையும் 1905 தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க. 1905 ரூசோ ஜப்பானீஸ் வார் என்ற போர் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கு இடையே நடக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசாக இருக்கக்கூடிய ரஷ்யாவை மிகச்சிறிய நாடான ஜப்பான் போர்ல தோற்கடிச்சிடுறாங்க. அப்ப ரஷ்யன் மிலிட்டரி ஒரு பவராக இல்லாம இப்படி டம்மியா இருக்காங்க போல் இருக்குன்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஒரு எதிர்ப்பையும் போராட்டத்தையும் அங்குள்ள அரசுக்கு எதிராக பண்றாங்க. அங்க அமைதியான போராட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு, அதே நேரம் ரொம்ப வைலண்டான போராட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல 1905 ஜனவரி 22ஆம் தேதி கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வேண்டி மக்கள் ரொம்ப அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப மக்களுக்கு எதிராக அங்க ஆர்மி பெரிய துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல 1000கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. இந்த ஈவெண்ட்டை தான் பிளடி சண்டேன்னு அழைக்கிறாங்க. அப்ப இதன் காரணமா நாடே கொந்தளிக்குது. அரசருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அப்ப இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்துவதற்காக அரசர் ஒரு வேலையை பண்றாரு. அதாவது அங்க மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த, அதாவது மக்கள் சார்பாக ஒரு நேஷனல் அசம்பிளி அல்லது மக்கள் சார்பாக ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் அங்க நடக்கிற ஆட்சிக்குள்ளார அமைக்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுக்காகவே அரசர் டியூமா என்ற ஒரு அமைப்பு, அதாவது நம்ம நாட்டு பார்லிமெண்ட் சட்டம் மாதிரியே ஒரு அமைப்பு அமைக்கிறாரு. அதுல மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவும் இருப்பாங்க. அவங்க மக்கள் சார்பாக ஆட்சியில அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த நேஷனல் அசம்பிளில செயல்பட்டு வந்தாங்க. ஆனா இது வெறும் மக்களை ஏமாற்ற வேண்டிதான் உருவாக்குனாரு. எதனாலனா, இந்த டியூமாக்கு பெருசா அதிகாரம் ஒன்றும் கொடுக்கப்படல. அதே போல இந்த டியூமா எடுக்கிற முடிவுகளை மீறுகிற அதிகாரம் அப்போதும் அரசர்கிட்ட தான் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் மாதிரி தான் இந்த டியூமாவால கொடுக்க முடிஞ்சது. இருந்தாலும் நாட்டோட நிலைமையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அரசும் அவர்களுடைய பரிவாரங்களும் லக்ஸூரியஸாக இருந்துட்டு தான் இருந்தாங்க. அங்க வாழ்கிற மக்கள் பசி வறுமையில சிரமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப ரஷ்யாவும் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஈடுபட்டு வந்தாங்க. அதோட இந்த போரால மக்களோட நிலைமை ரொம்ப மோசமா மாறி இருந்துச்சு. ஏன்னா அங்க உணவுப் பொருட்களுடைய விலை ஏற ஆரம்பிச்சிடுச்சு, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப அங்க இருந்த பெரிய லேண்ட் லார்ட்ஸ்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த உணவு தானியங்களை பதுக்கி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இங்க விவசாயிகளுக்கு சொந்தமா விவசாயம் பண்ண நிலமும் இல்ல, பொருட்களை வாங்கிக்க காசும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டு பரிதாபகரமான ஒரு நிலைமைக்கு போறாங்க. அதோட இந்த ஃபேக்டரிஸ்களில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு அதிக நேரம் வேலை செய்கிற நிலைமை ஏற்படுது. இப்படி அதிக நேரம் வேலை வாங்கப்பட்டாலும் ரொம்ப கம்மியான கூலி மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி முதலாளிகளுடைய சுரண்டல் போக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தொழிலாளர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக மாறி இருந்துச்சு. இப்படி இந்த போரோட நிலைமையை பார்க்கும்போது அதில் ரஷ்யா போரிட்டு இருந்த இடங்கள் எல்லாம் பின்னடைவதாக சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்போ போர் நடந்த இடங்களில் தோல்வியை சந்திச்சிருந்த போர் வீரர்களோட நிலைமையும் மோசமாக இருந்துச்சு. நாட்டுக்குள்ளார பார்த்தோன்னா தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளோட நிலைமையும் ரொம்ப மோசமாக இருந்துகிட்டு இருந்தது.
அப்ப இதனால அரசர் மீதும் அரசாட்சி மீதும் ஒரு எதிர்ப்பு உணர்வு மக்கள் மத்தியில கிளம்பி இருக்கிறத அரசர் உணர்ந்தாரு. அப்ப இந்த ஒரு நிலைமையில தான் இரண்டாம் சார் நிக்கோலஸ் மக்கள் மத்தியில தன்னுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக வீர தீர செயல்கள்ல இறங்குறாரு. அது என்னதுன்னா அவரே நேரடியா இறங்கி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ரஷ்ய ஆர்மியை வழி நடத்துறாரு. அவரு ரஷ்யன் ஆர்மியை நேரடியா வழி நடத்தும் போது ரெண்டு பிரச்சனைகள் ஏற்படுது. ஒன்னு என்னதுன்னா முதல்ல அவர் ஒரு பயிற்சி பெற்ற ராணுவ வீரரோ அல்லது ஒரு சிறந்த ராணுவ தலைவரோ இல்ல, வெறும் பேரளவுல தான் அவர் ராணுவத்தை வழி நடத்துறாரு. அவருடைய டாக்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. அதோட அவர் அரசர்ன்றதால அவர் எதிர்த்து யாராலையும் பேச முடியல. இதனால திரும்பவும் ரஷ்ய ஆர்மிக்கு தோல்வியே மிஞ்சுது. இவர் இப்படி போர்ல கலந்துக்க போனதால நாட்டை ஆளுகிற அந்த சுமையானது அவருடைய மனைவியும் நாட்டின் அரசியுமா இருக்கக்கூடிய சார் அலெக்சாண்ட்ரியா தலையில போய் விழுது. இதுக்கிடையில தான் அங்க அரச மாளிகையில அரசர் அரசியோட நெருங்கிய நண்பராகவும் ஆட்சி விஷயத்துல யோசனை சொல்லக்கூடிய செல்வாக்கு மிக்க நபராகவும் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ரஸ்புட்டின். அவர் ஒரு சன்னியாசி போல தோற்றம் அளிக்கக்கூடியவர். அவர் ஆட்சி விவகாரங்கள்ல அதிகம் தலையீடு கொண்டவராகவும் இருந்தாரு. அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் நாட்டுக்கு தீங்கான ஒன்றாதான் இருந்துச்சு. அதனாலதான் நாட்டு மக்களுக்கும் ஆட்சி அமைப்புல இருந்தவர்களுக்கும் இவர் மீது பெரிதாக எந்த விருப்பமும் ஏற்படல, மாறா இவர் மீது வெறுப்போடுதான் இருந்தாங்க. இவரை தான் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சன்னியாசின்னு சொல்றாங்க. அதாவது த மாங்க் பிகின் த ரஷ்யன் ரெவல்யூஷன். அப்ப இவரை கொள்றதுக்காக அங்க உள்ளுக்குள்ளாரியே சில முயற்சிகள் நடக்குது. அப்ப வரலாற்றுல என்ன சொல்லப்படுதுன்னா ரஷ்யாவின் அரிஸ்டோகிராட்ஸுகளும் அவங்களோட சேர்த்து பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸுகளும் இவரை விஷம் கொடுத்தும் சுட்டு கொன்றதாகவும் செய்திகள் பரவிட்டு இருந்தது. அப்ப இந்த அரிஸ்டோகிராட்ஸுகளை பொறுத்தவரை ரஸ்புட்டின் தான் நாட்டை ஆள்றாரு, அதனால அவரை கொன்றே ஆகணும்னு நினைச்சாங்க. பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தவரை இவர் இருப்பதால ரஷ்யாவுக்கு நிறைய தோல்விகள் நடப்பதாக எண்ணி இவரை கொன்றே ஆகணும்னு நினைச்சாங்க. இதனால ரஸ்புட்டின் கொல்லப்படுறாரு. ஆனா இதுக்கிடையில ரஸ்புட்டின் பண்ண வேண்டிய எல்லா டேமேஜ்களையும் நாட்டுல பண்ணியிருந்தாரு. இதனால நாடே ரொம்ப பரிதாபகரமான நிலைக்கும் போயிருந்துச்சு. அப்ப இந்த ஒரு நிலையில தான் ரஷ்யாவின் அரசரையும் அரசாங்கத்தையும் நடுங்க வைக்கிற போல பெண்கள் அங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. 1917 பிப்ரவரி 23 போராட்டம் நடக்குது. ஆனா நம்ம வரலாற்று தரவுகள் படி பார்த்தோம்னா 1917 மார்ச் 8 பெண்களின் போராட்டம் நடந்திருப்பதாக குறிப்புகள்ல இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உலகத்தில் முக்கிய நாடுகளெல்லாம் நாம் இன்று யூஸ் பண்ணுற கிரிகோரியன் காலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரஷ்யன் எம்பையர் அந்த காலத்திலேயே ஜூலியன் காலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலண்டர் நம்ம நார்மல் காலண்டரை விட கொஞ்சம் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கக்கூடியது. அதனால தான் சில டேட் டிஃப்ரென்ஸுகள் பல இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதன்படி தான் அங்கே பெண்கள் மத்தியில் போராட்டங்கள் நடக்குது. அந்த பெண்களின் போராட்டத்தில் இந்த ஒர்க்கர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுகளும் போய் இணையவே அது மிகப்பெரிய போராட்டமாக மாறிடுச்சு. அப்போ அரசர் ரெண்டாம் நிக்கோலஸ் அவருடைய கண்ட்ரோலில் நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆர்மி கிட்ட இந்த போராட்டத்தை அடித்து ஒடுக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆனால் ஆர்மி இந்த அறிவுறுத்தலை ஏற்றுக்கல, கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனாலும் அரசர் அவங்கள திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதனால ஆர்மி அந்த போராட்ட தளத்துக்கு போகிறாங்க. அங்கே போராட்டக்காரர்களை ஆர்மி அடித்து ஒடுக்கிறதுக்கு பதிலாக இவங்களும் போராட்டக்காரர்களோடு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதனால போராட்டம் இன்னும் தீவிரமாகுது. இதனால அரசரால் போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கடையில் எல்லாரும் அரசரை பதவியை விட்டு விலகி போக சொல்கிறாங்க. இதனால அரசர் இரண்டாம் நிக்கோலஸ் அதிகாரத்தை எடுக்கிறார். 300 ரஷ்ய பேரரசு ஆட்சி செய்த ரொமினோ டைனாஸ்டி அதோட முடிவுக்கு வருது. அதன்படி ரஷ்யாவின் ஜூலியன் கலண்டர் பிரகாரம் 1917 பிப்ரவரி மாசத்துல அரசர் கிட்ட இருந்த அதிகாரம் மக்கள் கிட்ட வருது. ரஷ்யாவில் மக்களாட்சி துளிர்விட காரணமாக இருந்த இந்த புரட்சியை தான் பிப்ரவரி ரெவல்யூஷன் அழைக்கிறாங்க. அப்போ அரசர் ஆட்சி முடிவுக்கு வந்ததோடு மற்ற புரட்சிகளில் நடந்தது போல தான் இங்கேயும் நடக்குது. அதாவது அதிகாரமானது நேஷனல் அசம்பிளியோட கைக்கு வருது. அவங்க ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன்படி ஒரு கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளியை கொண்டு வராங்க. அந்த கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி நாட்டுக்காக கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. அதன் மூலம் ஒரு அரசியல் அமைப்புக்கு வழிவகுக்கிறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் அங்கே நடக்கிற வர ஒரு இடைக்கால கவர்மெண்ட் போல இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டில் முக்கியமாக அதிகாரத்தில் இருந்தது நேஷனல் அசம்பிளியில் இருந்த சில எலிட் சொசைட்டியை சேர்ந்த நபர்கள் தான். அவங்க எல்லாம் ரைட் விங் சென்ட்ரலைஸ்டு ஐடியாலஜி கொண்டவர்களாக இருந்தாங்க. அதாவது டெமோக்ரஸி வரணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற மாதிரி வெளியே மட்டும் இப்படி பேசுகிறவங்களா இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் செயல்பாட்டுக்குள்ளார இன்னொரு அமைப்பும் வராங்க. அவங்கள தான் பெட்ரோகிராட் சோவியட்ஸ்னு அழைக்கிறாங்க. சார், இந்த சோவியத்னா என்ன? சோவியத் என்ற சொல்ல சோவியத் யூனியன் என்ற பெயரில் நம்ம பல இடங்களில் கேட்டிருப்போம். அதன்படி இந்த சோவியத் என்ற ரஷ்ய சொல்லுக்கு கவுன்சில் என்றது தான் அதுக்கான மீனிங். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய ஒர்க்கர்ஸுகள் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸுகள் இருக்கிறாங்க, ரயில்வே ஒர்க்கர்ஸுகள், டெலிகிராம் ஒர்க்கர்ஸுகள்ட்டு இப்படி பல ஒர்க்கர்ஸுகள் இருக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் இணைந்த ஒரு கமிட்டி அல்லது ஒரு கவுன்சிலை தான் சோவியத்னு அழைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கிடையே பலதரப்பட்ட பார்ட்டிஸ்கள் இருக்கும். இந்த பார்ட்டிஸ்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலர் இந்த சோவியத் கவுன்சிலில் ஒரு உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அடங்கிய அந்த கவுன்சில் தான் அவங்களுக்கான தீர்மானங்களையும் வழிவரம்புகளையும் எடுக்கிறாங்க. அவர்களை தான் சோவியட்ஸ்னு அழைக்கிறாங்க. இந்த பெட்ரோகிராடுன்றது அப்போதைய ரஷ்யன் எம்பையருடைய தலைநகரமாக இருந்துட்டு இருந்துச்சு. தற்போது செயின்ட் பீட்டர்பர்க்ஸ்னு அறியப்படுகிற இடம் தான் அது. அப்போ அங்கே ஒரு முக்கிய சோவியத் குரூப்பாக உருவானது தான் இந்த பெட்ரோகிராட் சோவியட்ஸ்.
அப்போ இந்த பெட்ரோகிராட் சோவியத்தில் முக்கியமாக ரெண்டு பார்ட்டிஸுகள் உறுப்புகளாக இருந்துட்டு வந்தாங்க. ஒன்று ரஷ்யன் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டி, மற்றொன்று மென்ஸ்விக் பார்ட்டி. இந்த ரெண்டு பார்ட்டிஸுகளும் சோசியலிசம் கம்யூனிசம் போன்ற லெஃப்ட் விங் ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாங்க. நாம் முன்னாடியே சொன்னோம், இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்கிய நபர்கள் எல்லாம் ரைட் விங் சென்ட்ரலைஸ்டு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ இவங்களுக்கு மத்தியிலேயே சில ஐடியாலஜிஸுகள் டிஃப்ரென்ஸுகள்ட்டு அதிகார போட்டிகள் ஏற்படுது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கதைக்கு இடையில் நாம் இன்னொரு ஒரு பார்ட்டியை பற்றி பேசியாகணும். அதாவது ரஷ்யாவில் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க பெட்ரோகிராட் சோசியலிஸ்டில் மெம்பராக இருக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, ரஷ்யாவில் இதுக்கு முன்னாடி இன்னொரு பார்ட்டி இருந்துகிட்ருக்குது. அதுதான் ரஷ்யன் சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி. இந்த பார்ட்டிக்குள்ளார ஒரு டிவிஷன் ஏற்பட்டு பின்னால் இது ரெண்டாக பிரியுது. அதில் ஒரு பிரிவு தான் மென்ஸ்விக், இன்னொரு பிரிவு தான் போல்ஸ்விக். ரஷ்ய மொழியில் போல்ஸ்விக்னா மெஜாரிட்டின்னு அர்த்தம், மென்ஸ்விக்னா மைனாரிட்டின்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு முரண்பாடு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது மைனாரிட்டி என்கிற அர்த்தம் தரக்கூடிய மென்ஸ்விக்கில் தான் அதிக நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதுவே போல்ஸ்விக் பார்ட்டியை பார்த்தோம்னா குறைந்த நபர்கள் கொண்ட ஒரு மைனாரிட்டி பார்ட்டியாக தான் இருந்தாங்க. அப்போ இந்த மென்ஸ்விக்கும் இன்னொரு பார்ட்டியாக இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டியும் தான் பெட்ரோகிராட் சோவியத்தில் முக்கிய பார்ட்டிஸ்களாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டில் இருந்த முக்கிய நபர்களுக்கும் இடையே அதிகாரம் தொடர்பான விஷயத்தில் ஒரு டூயல் கவர்மெண்ட் அல்லது டூயல் பவர் கொண்ட ஒரு ஆட்சியாகத்தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பெட்ரோகிராட் சோவியஸ் ஒரு லெஃப்ட் விங்காக இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தில் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அதுதான் போர் நடக்கிற விஷயத்தில், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் விஷயத்தில் ரஷ்யா பின்வாங்கக்கூடாது, நேச நாடுகளுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுன்ற ஒரு கோரிக்கையை இவங்களும் முன் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த நிலைமையை இப்படியே போயிட்டு இருந்தபோது தான் போல்ஸ்விக் பார்ட்டியோட ஒரு முக்கிய லீடரான விளாடிமிர் லெனின் என்றவர் வராரு. லெனின் அப்போ ரஷ்யாவில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அரசருக்கு எதிராகவும் ஆட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டதாக சொல்லி அவர் அப்போவே சுவிட்சர்லாந்துக்கு நாடு கடத்தியிருந்தாங்க. அப்போ லெனின் சுவிட்சர்லாந்துலேருந்து ரஷ்யாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய கட்டுரைகள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் அவருடைய ஐடியாலஜியை பரப்பிட்டு வந்தார். அதன்படி மூன்று முக்கிய காரணங்களை தான் அவரோட பரப்புரையில் சொல்கிறாரு. ஒன்று, ரஷ்யா போர்லேருந்து விலகி மக்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். ரெண்டாவது, ரஷ்யாவின் நிலங்கள் எல்லாம் அங்கே வாழ்கிற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படணும். மூன்றாவது, எல்லா அதிகாரமும் சோவியத் கையில் கொடுக்கப்படணும். அதாவது ஆல் பவர் டு சோவியத் என்றதை தான் அவரோட ஐடியாலஜியில் சொல்கிறாரு. சோவியத்னா நாம் சொன்ன இந்த பெட்ரோகிராட் சோவியத் அமைப்பு மட்டும் அவர் சொல்லலை, ரஷ்யாவுடைய எல்லா இடங்கள்லையும் இது போன்ற சோவியத் கவுன்சில்கள் இருக்குது இல்லையா, அந்த தொழிலாளர்கள் கையில் அதிகாரங்கள் கொடுக்கப்படணும், அவங்க தான் நாட்டோட விஷயங்களை தீர்மானிக்கணும்ட்டு இந்த மூன்று விஷயங்களை தான் அவர் முன்வைக்கிறாரு. அப்போ சுவிட்சர்லாந்துலேருந்து ஜெர்மனியர்களுடைய உதவியால் அவர் ரஷ்யாவுக்கு திரும்பி வர்றாரு. ஜெர்மனியர்கள் அவருக்கு உதவி செய்ய ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, இவர் ரஷ்யாவுக்குள்ளார திரும்பி வந்தால் ரஷ்யாவில் உள்நாட்டு புரட்சி தீவிரமாக நடக்கும், இதனால் ரஷ்யா ஆர்மியோடைய கவனம் சிதறும், ரஷ்யா போரில் ஈஸியாக தோக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ரஷ்யா ஜெர்மனிக்கு எதிராக தான் போர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, லெனின் எப்போதும் போரை விரும்பாதவராகவும் அதுக்கு எதிராகவும் பேசுகிறாரு. அப்போ இவரை ரஷ்யாக்குள்ளார போக விட்டால் ரஷ்யா போர்லேருந்து பின்வாங்கிடுவாங்க, அது ஜெர்மனிக்கு அட்வான்டேஜாக ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணி தான் ஒரு க்ளோஸ்டு ட்ரெயினுக்குள்ளார இவரை ஏற்றி ஜெர்மனி வழியாக ரஷ்யாக்குள்ளார கொண்டு போய் விடுறாங்க. ஏன்னா ட்ரெயினை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக விட்டுட்டா இவர் மக்கள்கிட்ட புரட்சியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், இதனால் பிரச்சனை உருவாகிற வாய்ப்பு ஏற்படக்கூடன்றதால தான் ஒரு க்ளோஸ்டு ட்ரெயினில் லெனினை ரஷ்யாக்குள்ளார கொண்டு போய் விடுறாங்க. இப்படி லெனின் ரஷ்யாக்குள்ளார திரும்ப வந்து போல்ஸ்விக் பார்ட்டியோட பொறுப்பை ஏத்துக்கிறாரு. அதோட மக்கள் கிட்ட பெரிய அளவுல மேடை போட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப மூன்று வாக்குறுதிகளை இவர் மக்கள் முன் வைக்கிறாரு. அதுதான் பிரெட், பீஸ், லேண்ட். பிரெட்னு சொன்னா உணவு. அதாவது ரஷ்யாவில் மக்கள் உணவு இல்லாம பசியிலும் ஏழ்மையிலும் வாழ்றாங்கன்ட்டு முன்னாடியே சொன்னோம். அதனால எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு பசியும் ஏழ்மையும் ஒழிக்கப்படணும்னு சொல்றாரு. ரெண்டாவது லேண்டு, விவசாயிகளுக்கு சொந்தமானது தான் நிலம், அது நிலச்சுவாந்தர்கள் கையில் இருக்கக்கூடாது. அதனால விவசாயிகள் கையில் நிலம் கிடைச்சா மட்டும்தான் இந்த பிரெட்ன்ற விஷயத்தையே எல்லாரும் அடைய முடியும்னு சொல்கிறாரு. மூன்றாவது பீஸ் அல்லது அமைதி. அதாவது இந்த போர்கள்ல இருந்தெல்லாம் ரஷ்யா விலகணும், மக்களுக்காக ஒரு அரசர் போர் செய்யணுமே தவிர ஒரு அரசருக்காக மக்கள் போரிடக்கூடாதுன்ற அடிப்படையில் ரஷ்யாவுக்கு அமைதி தேவைன்னு சொல்கிறாரு. அப்போ ரஷ்ய மக்கள் தரப்புலேருந்து பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட்டு தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இவங்க இந்த ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட்டோட ஓட்டு உரிமையை பற்றியும் மக்களாட்சியை பற்றியும் அல்லது ரெப்ரன்ஸ்டேட்டிவ் கவர்மெண்ட்டை பற்றியும் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க அதுக்கு மாற்றாக ரஷ்ய மக்களுடைய தேவையாக இருந்த அந்த மூன்று விஷயங்களை தான் லெனின் அப்போ பேசியிருந்தார். அதனால தான் ரஷ்யாவில் இருந்த பெரும்பாலான மக்களும் அப்போ போல்ஸ்விக் கருத்துக்களுக்கு ஆதரவாளர்களாகிறாங்க. போல்ஸ்விக் பார்ட்டிக்கு ரஷ்யாவில் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் சேர ஆரம்பிக்குது. அதோட கிரவுண்ட் லெவல்லையும் போல்ஸ்விக் பார்ட்டியை சேர்ந்தவங்க நல்ல ரீதியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போயிட்டு கொள்கையை சொல்லி புரிய வைக்கிறாங்க. இதன் விளைவாக 1919 ஜூன் மாதத்துலலாம் வெறும் 40,000 உறுப்பினர்கள் மட்டுமே கொண்டிருந்த போல்ஸ்விக் பார்ட்டி 1917 அந்த செப்டம்பர் அக்டோபர் டைம்லலாம் 2 லட்சம் உறுப்பினர்கள் வரைக்கும் அதிகமாயிட்டாங்க.
அப்போ இந்த சமயத்தில் தான் ஜூலை இன்சிடென்ட் என்ற ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாத சமயத்தில் ரஷ்யன் ஆர்மியானது ஆஸ்திரியன் பார்டரில் பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க. அப்போ அங்கே போரில் தோற்று போன வீரர்கள் நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அவங்க திரும்ப நாட்டுக்குள்ளார வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு போல்ஷிவிக் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் பவர் டு சோவியத் என்ற ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு அவங்க அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அடித்து ஒடுக்குறாங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லோரும் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அப்போ இந்த அரெஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக விளாடிமிர் லெனின் ஜோசப் ஸ்டாலினோட உதவியோடு ஃபின்லாண்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. கான்ஸ்டாண்டி இனோவான்ற பேரில் ஒரு ஃபேக் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அவர் ஃபின்லாண்டுக்கு தப்பிச்சு போகிறாரு. அப்போ இந்த போராட்டங்களெல்லாம் ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நிலைமை இயல்பு நிலைக்கு போகும்பொழுது அங்கே நடந்துட்டு இருந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டோடைய பிரைம் மினிஸ்டராக சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டியின் லீடராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் கரன்ஸ்கி என்றவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சமயத்தில் ரஷ்ய மக்களுக்கிடையே போல்ஷிவிக் பார்ட்டி மீதான நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அதை தான் 1917 ஆகஸ்டில் நடந்த கார்னிலோவ் அஃபர்னு சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யன் ஆர்மியில் ஒரு ஜென்ரலாக இருந்தவர் தான் ஜென்ரல் கார்னிலோவ் என்றவர். இவர் தலைமையிலான ஆர்மி பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிடுது. இந்த தோல்விக்கு காரணமாக ரெண்டு விஷயத்த வரலாற்றாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்களுக்கு சரியான சப்போர்ட் ஒன்றும் கொடுக்கப்படலன்னும் அதனால் கவர்மெண்ட் ஆட்சியை கவிழ்க்கிற ஒரு முயற்சியை இவங்க எடுத்ததாக சொல்லப்படுது. அல்லது டெலிகிராம் கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது பை மிஸ்டேக்காக நாட்டோட தலைநகரத்தின் அதிகாரத்தை போல்ஷிவிக்குகள் கைப்பற்றியதாக ஒரு தவறான நியூஸ் இவங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஒரு செய்தியோ அல்லது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைக்கலன்ற காரணத்தாலேயோ இராணுவத்தை வச்சு ஆட்சி கலைப்பு செஞ்சு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டி ஜெனரல் கர்னிலோவும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சில ஆர்மியும் பெட்ரோகார்டுக்கு வராங்க. அப்போ பிரதமராக இருந்த அலெக்சாண்டர் கரன்ஸ்கி போல்ஷிவிக்குகள் கிட்ட உதவி கேட்குறாரு. எதனாலனா போல்ஷிவிக்குகள் கிட்ட பெரிய அளவில் ஒரு மக்கள் படம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதன்படி இந்த போல்ஷிவிக் பார்ட்டியோட லீடராக இருந்த லியோன் ட்ரோஸ்கி தலைமையில் ரெட் கார்ட்ஸ் என்கிற ஒரு பெயரில் ஒரு ஆர்மி அவங்க உருவாக்குறாங்க. தலைநகர் பெட்ரோகார்டோட பல இடங்களில் இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்படி இது மட்டும் இல்லை, இந்த போல்ஷிவிக்குகளுக்கு அங்கே ஒர்க்கர்ஸ்கள் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்ததாக சொல்லியிருந்தோம். அதன்படி அங்கே ரயில்வே ஒர்க்கர்ஸுகள் பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. இதனால் ரயில் நிறுத்தப்படுது. இதன் காரணமாக ஜெனரல் கர்னிலோவும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்காரர்களும் தலைநகர் பெட்ரோகார்ட்ஸுக்கு வர முடியாமல் தடுக்கப்படுறாங்க. இப்படி நடக்கவிருந்த பெரிய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை இவங்க நல்ல முறையில் தடுத்து காப்பாற்றுறாங்க. அப்போ ரஷ்ய மக்களோட மத்தியில் அவங்களுடைய தலைநகரையும் அவங்களுடைய நாட்டையும் காப்பாற்றியது நம்ம போல்ஷிவிக் தான் அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இதனால் போல்ஷிவிக்குகளுக்கு மீண்டும் ரஷ்ய மக்கள் மத்தியில் பெரிய அளவில் நன்மதிப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் மத்தியில் இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கவே அந்த செப்டம்பர் மாதத்தில் பெட்ரோகிராட் சோவியத்தில் நடந்த எலெக்ஷனில் போல்ஷிவிக்குகள் பெரிய ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியாக மாறுறாங்க. இதன் காரணமாக ஃபின்லாண்டில் இருந்த லெனின் மீண்டும் ரஷ்யாவுக்கு திரும்ப வர்றாரு. ஆனால் அப்போதும் இந்த போல்ஷிவிக் பார்ட்டிக்கு ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட்டில் பெரும்பான்மை கிடைக்கல. பெட்ரோகிராட் சோவியத்தில் மட்டும்தான் இவங்க பெரும்பான்மை அடைஞ்சிருந்தாங்க. அதன்படி தான் லெனினோட தரப்புலேருந்து இது விஷயமா ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுது. அதாவது நமக்கு கவர்மெண்ட்டில் பெரும்பான்மை கிடைச்சாகணும்னா, அதிகாரத்தை கைப்பற்றி ஆகணும்னா அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, மாற்றாக ஒரு புரட்சியை முன்னெடுத்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றியே ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ பார்ட்டியோட சென்ட்ரல் கமிட்டிக்கு இவர் சொன்ன இந்த அறிவுறுத்தலை முன்வைக்கிறாரு. அப்போ 10:2 என்ற ஓட்டு வித்தியாசத்தில் இவருடைய ஐடியா பாஸ் ஆகுது. அப்போ அப்போதைய ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டோட தலைமையிடமாக இருந்த விண்டர் பேலஸுக்கு போல்ஷிவிக் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸுகள் அனைவரும் அதுபோல் அங்கிருந்த ரெட் ஆர்மியும் உள்ள நுழையிறாங்க. எல்லா இடங்களையும் இவங்க கைப்பற்றுறாங்க. அங்கே ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்போதைய பிரதமராக இருந்த அலெக்சாண்டர் கீரன்ஸ்கி அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடிட்டார். இப்படி அங்கே இருந்துகிட்டு இருந்த ஒரு சிஸ்டமை ஆட்சி கவிழ்ப்பு பண்ணி போல்ஷிவிக்குகள் 1917 அக்டோபரில் அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அதனால தான் இதை அக்டோபர் புரட்சி அல்லது அக்டோபர் ரெவல்யூஷன் அழைக்கிறாங்க. போல்ஷிவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றி அடுத்த நாளே லெனின் அங்கே எல்லா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் முன்னிலையிலையும் உரையாற்றுறாரு. தற்போது இருக்கிற ஆட்சியை கவிழ்த்து விட்டு போல்ஷிவிக்குகள் அதிகாரத்துக்கு வந்ததாக அறிவிக்கிறாரு. முதல் நாளே ரெண்டு முக்கிய ஆணைகள், அதாவது டிக்ரீஸ்களை வெளியிடுறாரு. டிக்ரி ஆன் லேண்ட், டிக்ரி ஆன் பீஸ் என்றது தான் இந்த ரெண்டு டிக்ரீஸ்களுடைய பெயர். டிக்ரி ஆன் பீஸ்னா ரஷ்யாவை உலகப் போர்லேருந்து விலக்கிட்டு அமைதியை ஏற்படுத்தும்னு சொல்கிறாரு. டிக்ரி ஆன் லேண்ட்னா சர்ச்சி கட்டுப்பாட்டிலையோ நிலச்சுவாந்தர் கட்டுப்பாட்டிலையோ இருந்த நிலங்களை மீட்டு அதை விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது நிலச்சீர்திருத்தம் கொண்டு வராரு, அதை தான் அங்கே நிறைவேற்றவும் செய்கிறாரு. இதனை தொடர்ந்து பல தீர்மானங்களையும் செயல்படுத்திக்கிட்டு வராரு. இப்படித்தான் லெனினோட ஆட்சியின் நிர்வாக அமைப்பு அங்கே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு நிர்வாக அமைப்புக்கு நாட்டுக்குள்ளார இருந்தும் வெளியே இருந்தும் பல ரீதியான எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அப்படி வந்த எதிர்ப்புகளில் 3 முக்கிய எதிர்ப்புகள் காணப்படுது. 1, ரஷ்ய நாட்டுக்கு அரசரோட ஆட்சி தான் தேவை, அந்த ஆட்சி தான் திரும்ப கொண்டு வரணும், அரசர் தலைமையிலான ஆட்சியை தான் அமைக்கணுன்றவர் ஒரு குரூப் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இவங்கெல்லாம் யாருன்னா சோசியலிஸ்ட் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது அதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க தான். ஏன்னா இவங்க கண்ட்ரோலில் இருந்த நிலத்தை கைப்பற்றி தான் விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி நிலச்சுவந்தர்களாக இருந்தவங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ரஷ்யன்ஸாக பலர் இந்த நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டாம் நிக்கோலஸ் அதிகாரத்தில் இருந்தபோது 194 டிஃப்ரெண்ட்டான இனத்தைச் சேர்ந்த மக்கள் பலர் ரஷ்ய நாட்டுக்குள்ளார அப்போ இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ உக்ரைன்லேருந்து வந்தவங்க, அது போல் மற்ற பல பிரதேசங்கள்லேருந்து வந்திருந்த மக்கள் எல்லாரும் தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிளம்பி இந்த ஆட்சி வேண்டாம், எங்களுக்கு பழைய அரசர் ஆட்சி முறையே போதும்னு எதிர்ப்பு முன்வைக்கிறாங்க. இனி இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிற மூன்றாவது குரூப்பு தான் வெஸ்டர்ன் நாடுகளாக இருந்தாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தால், அதாவது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்துகிட்டு இருந்தா, இந்த சமயத்தில் முதல் உலக போர் வேறு நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்க ரஷ்யா ஜெர்மனியோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக போரிட வாய்ப்பு ஏற்படலாம். அப்போ இதை தடுக்க வேண்டிதான் இந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்ப்பதாக ரஷ்யன் நாடுகள் சொல்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் இதுக்கு வேற காரணம் ஒன்று இருந்துட்டு இருக்குது. ரஷ்யாவில் லெனினின் தலைமையிலான போல்ஸ்விக் அதிகாரத்தை பிடித்த போது அப்போ இந்த யூஎஸ்எஸ்ஆர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி வடிவத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படி மட்டும் ஆகிட்டா உலகத்திலேயே முதல் கம்யூனிஸ்ட நாடாக அவங்க மாறிடுவாங்க. அதோட கம்யூனிஸ்டத்தை உலகம் முழுக்க பரப்பிடவும் செஞ்சிருவாங்க. அதனால இதை மொழையிலேயே கிள்ளிடணுன்றதுக்காகத்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த ஆட்சியை எதிர்க்கிற சக்திகளுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போல்ஸ்விக் சார்பாக நாட்டுக்காக போரிட்டவர்களை ரெட்ஸ், அதாவது ரெட் ஆர்மின்னு அழைச்சாங்க. அதுவே இவங்களோட ஆட்சியை ஒழிக்க முயற்சித்தவர்களை தான் ஒயிட்ஸ்னு அழைக்கிறாங்க. அப்போ இந்த ஒயிட்ஸுகளுக்கும் ரெட்ஸுகளுக்கும் இடையே பெரிய அளவிலான ஒரு போர் சில வருஷங்களாக நடந்துட்டுருக்குது. இந்த போரை தான் ரஷ்யன் உள்நாட்டு போர் அல்லது ரஷ்யன் சிவில் வார்னு அழைக்கிறாங்க. ஆனால் இந்த சிவில் வாரோட முடிவில் ரெட்ஸுகள் தான் ஜெயிக்கிறாங்க, எதிரிகள் எல்லோரையும் தோற்கடிக்கிறாங்க. அதன் காரணமாக யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அல்லது சோவியத் யூனியன் என்கிற ஒரு புதிய நாட்டை 1922-23 காலகட்டத்தில் இவங்க உருவாக்குறாங்க. இப்படி 1924 அவங்களுக்குன்னு ஒரு சொந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. அதன்படியே தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுறாங்க. ஸோ இப்படி உலக வரைபடத்தில் யூஎஸ்எஸ்ஆர் என்ற ஒரு மாபெரும் சக்திக்கு வித்திட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன் அழைக்கிறோம். அதே சமயம் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனை மிகச்சரியாக புரட்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுலேயும் பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் இருக்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா, இவங்க அதிகாரத்துக்கு வந்தபோது மக்கள்கிட்ட என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றிருந்தாங்க. விவசாயிகளுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க, மக்களோட பசியை போக்குனாங்க, நாட்டில் சிறிய அளவிலாவது ஒரு அமைதியை நிலைநாட்டிருந்தாங்க. இப்படி இது மட்டும் இல்லை, உலகத்தில் பல மக்களாட்சி நாடுகளும் பல அட்வான்ஸ்டு டெமோக்ரஸிகளும் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்காமல் இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்து ஒரு மாபெரும் ரெவல்யூஷனரி விஷயங்களை யூஎஸ்எஸ்ஆர் செஞ்சு காட்டியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்ககிட்டயே நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. அதாவது கொஞ்ச காலத்திலேயே ஒரு சிங்கிள் பார்ட்டி, அதாவது ஒற்றை கட்சி நாடாக இந்த ஆட்சி மாற ஆரம்பிச்சிருச்சு. அது பின்னால் இந்த நாட்டை டிக்டேட்டர்ஷிப், அதாவது சர்வாதிகார ஆட்சிக்கு வித்திட காரணமாயிடுச்சு. இதனாலேயே சில காலத்துக்கு அப்புறம் இந்த யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி பிரிஞ்சு போக காரணமாகிடுச்சு. அதனால இதுலேயும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். பட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம், அதாவது 20ஆம் நூற்றாண்டோட உலக வரலாற்றில் மட்டும் இல்லை, நிகழ்கால வரலாற்றில் கூட பெரிய ஒரு இம்பாக்டை இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்படுத்தி சாதிச்சிருக்குதுன்னு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்ததால தான் யூஎஸ்எஸ்ஆர் உருவாகிச்சு. அமெரிக்கா என்கிற ஒரு மாபெரும் வல்லரசு சக்திக்கு எதிராக துணிந்து எதிர்த்து நிற்கிற நாடாக இது களமிறங்கி இருந்துச்சு. அதோட இவங்களுக்கு இடையில கோல்டு வார் ஏற்பட்டு அது மிகப்பெரிய எபிசோடாக மாறியது வர எல்லாத்துக்கும் இந்த யூஎஸ்எஸ்ஆர் தோன்றியது தான் முக்கிய காரணமாக இருந்துட்டு இருந்தது. ஒரு விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், 1790 காலகட்டத்திலேயே யூஎஸ் என்ற ஒரு நாடு அரசியலமைப்பு சட்டத்தோடு உருவாகி இருந்துச்சு. அப்போ இதுக்கெல்லாம் அப்புறம்தான் 133 பிறகு யூஎஸ்எஸ்ஆர் என்கிற ஒரு நாடே உருவாகுது. ஸோ இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு யூஎஸ்எஸ்ஆர் உருவாகி இருந்தாலும் இவங்க அமெரிக்காவுக்கு நிகராக வளர்ந்து அவங்களுக்கு சவாலாக உயர்ந்து நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயன்றதை புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் 1917 நடந்த ரஷ்ய புரட்சி தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.